மகளை பெற்ற பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் மகளுக்கு கைட் பண்ற கைட் பண்றது தவறா கைட் பண்றது தவறு இல்லை ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தனித்தனி அனுபவங்கள் தனித்தனி பிரச்சனைகள் தனித்தனி சிக்கல்கள் இருக்கு நீங்க பட்ட அனுபவத்தை எல்லாம் கொண்டு போய் பிள்ளைகளோட தலையில என்ன செய்ய கூடாது போட கூடாது எனக்கு வந்த மாதிரியான ஒரு கனவன் தான் என்னோட பிள்ளைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அதனால நான் எதுக்கு என்னோட பிள்ளையை சரியான முறையில் கைட் பண்ணிரணும் இந்த கைடு தான் நிறைய பேருக்கு விவாகரத்துல போய் முடியுது என்ன அப்படி என்று சொன்னால் உதாரணமா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை பார்ப்பதற்கு யார் வராங்க ரசூலுல்லாஹ் அங்க வராங்க வந்த உடனே எங்க அலின்னு கேக்குறாங்க சொல்றாங்க அலி வந்து என்ன ஒரு விஷயம் பேசினாரு நான் திருப்பி பேசினேன் கோவத்துல என்னோட கோவிச்சுட்டு போயிட்டாங்க நான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொன்னா அடுத்தது நமது தந்தைமாரும் தாய்மாரும் செய்யற முதல் வேலை என்ன சேர போட்டு உட்கார்ந்துரு என்ன பிரச்சனை நானும் பார்த்துட்டு தான் வரேன் கொஞ்சம் காலமான்றது நானும் கொஞ்சம் காலமா பார்த்துக்கிட்டு தான் வரேன் என்ன பிரச்சனைன்றது எப்பொழுதும் உணர்வை நீங்க திறந்து விட்டீங்கன்னு சொன்னா நிர்வாகம் செய்யவே இல்லாது சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி எல்லார்ட்டையும் நீங்க உணர்வை திறந்து விட்டீங்கன்னா நிர்வாகம் செய்யல ஒரு சின்ன உதாரணம் இந்த வேன்ல இருந்து நீங்க கொழும்பு போறீங்க உங்களோட உணர்வை திறந்து வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க கொழும்புக்கு ஒரு மாசத்தை போறதா போய் சேருவீங்க எல்லாரும் உணர்வை மூடினதுனால தான் கொழும்புக்கு போறோம் ஏ வீதியில ஒத்த காலை உடஞ்சி உட்கார்ந்து கண்டு கஷ்டப்பட்டு கண்டு கை நீட்டிக்கிட்டு இருப்பாங்க உணர்வை திறந்து யோசிங்க எப்படி யோசிக்கணும் அவனுடைய காலை பத்தி நீங்க யோசிக்கணும் உங்களுக்கு வேதனை வரும் உங்களுக்கு கண்ணீர் வரும் வேனை நிப்பட்டி இறங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் உடஞ்சதுக்கான காரணம் சொல்லி எல்லாம் கேட்டு முடிஞ்சு நீங்க வேன்ல ஏறுவீங்க அடுத்தங்க சேருவீங்களா கொழும்புக்கு சேர மாட்டீங்க எப்படி போறீங்க பார்த்துட்டு இந்நாள் இல்லாக வேண்டாம் வேன் போயிட்டே வேன் என்ன செய்யும் போய்கண்டே இருக்கும் இதே இதை நீங்க ஊர்ல செய்றீங்கல்ல வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா கால் உடஞ்சு வந்தாருனா கொஞ்சம் கவனிக்கிறீங்க ஆனா கொழும்புக்கு போற நேரத்துல என்ன செய்றீங்க சில உணர்வுகளை மூடிக்கல்றீங்க எல்லார்ட்டையும் எல்லா உணர்ச்சிகளையும் நீங்க வெளிப்படுத்த சொன்னீங்கன்னு சொன்னா பிள்ளைகிட்ட குறிங்க ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட கேட்டு உனக்கு என்னடா கவலைன்னு கேட்டு பாருங்க அப்போ ஒரு 1000 கவலை உங்களுக்கு சொல்லுவான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மனசுல வச்சுட்டு இதை எப்ப செய்யணும் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும் நிர்வாகம் செய்றீங்க ஆட்சியாளர் பொதுமக்கள்கிட்ட உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துங்கன்னு சொன்னா முதல் வேலை அவனே காலி பண்றதா என்ன செய்வாங்க ஆட்சியாளரை முடிச்சிருவாங்க அதனால எல்லா இடங்களிலும் உணர்வுகளுக்கு ஒரு கட்டு இருக்க வேண்டும் உணர்வுகளுக்கு ஒரு வரைய இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அவரவர்களுடைய பிரச்சனை அவரவர்கள் உணர்ந்து நிர்வாகம் செலுத்து கூடணும் உணர்வு நாளைக்கு மாறிடும் அறிவுதான் நிலைக்கும் அறிவுதான் நிலைக்கும் இது அழுதா நாங்களும் கீழே விழுந்துடுறது கோவப்பட்டா நாங்க மேலே ஏறிடுறது இதுதான் எங்கட நிர்வாகம் இதுதான் எங்களது நிர்வாகம் இது சரி வராது உணர்வுக்கு மதிப்பிருக்கணும் ஆனா உணர்வு தான் எங்களது நிர்வாகம் என்று என்ன செய்யக்கூடாது என்றைக்கு இருக்கக்கூடாது இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூல் சல்லாஹ் உட்கார்ந்து கேட்கலாம் எனது மகள் உங்களுடைய பிரச்சனையா நீ பிறந்த நாள்ல இருந்தே நான் வாயடிச்சதை கண்டதே இல்லையே இப்படி என்று ரசூல்லாம் ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்திமார் அலங்கச்சியமா கண்ணீர் போதான் செய்யும் ஏன் ரசூல் சல்லாஹ் சொன்ன மகள் என்ற ஒரு அந்தஸ்து உணர்வு வேற இருக்கு ரசூல்லாம் இப்ப எங்கேன்னு கேட்டான் இப்ப எங்கேன்னு கேட்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தேடி போறாங்க எங்க முதலா போறாங்க பள்ளி வாயிலுக்கு போறாங்க பள்ளி வாயிலுக்கு ரசூலாங்க போறாங்க அழிவுலாம் படுத்துக்கணிக்கிறாங்க குமியா அபா துராப் அபு துராபே எலும்புங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர அந்த செய்தியில எங்கேயாவது ஒரு இடத்துல ரசூலாங்க ஃபாத்திமாரலாட்ட பிரச்சனை விசாரித்ததாகவோ அல்லது அலி ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல பிரச்சனை விசாரித்ததாகவோ எங்கேயுமே என்ன செய்ய முடியல காண முடியல ஜா அரஜுலுன் இலன் நபி ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்னு ஹதீஸ் வந்துச்சுன்றா விரிவுரையாளர்கள் அந்த ஒரு ரஜுல் யாரு ஒரு மனிதர் யாரு இடத்த விரிவுரையில எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க இன்னார் சொன்னார் இன்னார் சொற்படி சொல்லப்படுகிறேன்டா கொண்டு வருவாங்க இந்த பிரச்சனையை நீங்க விரிவுரையில போனீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு வரவே என்ன செய்யாது வராத அளவில் தான் அது முடிந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கிடையிலையும் ஒரு பிரச்சனை போகுது ஆயிஷாரெல்லாம் கொஞ்சம் சவுண்டை கூட்டி பேசுறாங்க அது எங்க கேட்கும் கொஞ்சம் வெளியே கேட்கும் விளங்கிட்டா உடனே சவுண்டு கூட்டுற பெண்கள் எல்லாம் நானும் ஆயிஷா ஒண்ணு நினைச்சிட கூடாது ரதியல்லாஹு அன்ஹா அது ஒரு இன்சிடென்ட் விளங்கிட்டா அது நடக்குது அப்படி இப்ப என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இருக்கிற அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த வழியா வராங்க சவுண்டு கேட்குது மகள்கிட்ட சவுண்டு சத்தமா பேசுற கேக்குது நேரம் உள்ளுக்க போனாங்க அபுபக்கர் போனோடனே ஒரு அடி விட்டாங்க யாருக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹுக்கு கோவத்தில் அடிச்சிட்டான் அடிச்ச உடனேயே அது வந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரத்தம் வர அளவுக்கு இருந்துச்சு சாதாரண அடி என்னது ரத்தம் வர அளவுக்கு இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா எங்களோட பிரச்சனையில நீங்கள் தலையிட வேண்டாம்ன்றுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லிப்போம்
வாப்பக்கே பொறுக்குது இல்லைன்னு வணங்கிட்டா. உன் தந்தைக்கே பொறுக்குது இல்ல, வந்து அடிச்சுட்டு போறாரு. அவர் ஒரு நல்ல மனுஷன், எனக்கு இஜரத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு, அந்த அளவுக்கு உதவியானவர். அவரே அடிச்சுட்டு போறாருன்னா நீயே யோசிக்க. இதுதான் நம்ம செய்ய போறது. இதனாலதான் நமது பிரச்சனை அதிகரிப்பது. அதுக்கு அவரும் ஒரு காரணம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நான் அவரை வந்து இதுக்குள்ள தலையிட வேண்டாம் சொல்லி அனுப்பலையான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. நான் வந்து தலையிட வேண்டாம்னு சொல்லி அனுப்பலையான்னு திருப்பி திருப்பி கேட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்கின்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர்லாம் ரிட்டர்ன் வராங்க, இவங்க சிரிச்சுக்கிட்டு. அப்ப அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்களை பார்த்து, அஷ்ரிகானி ஃபி ஸில்மிக்குமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிக்குமா. உட சண்டையில சேர்த்த மாதிரி சமாதானத்துல என்னை சேர்த்துக்கங்கண்ணா, உட சண்டையில சேர்த்த மாதிரி சமாதானத்தை சேர்த்துக்கங்க. நமது பிரச்சனை என்ன, மாமா எட்டி பாப்பாரு சிரிச்சுட்டு சும்மா சண்டை பிடிக்கிறது சரிதான் வேலை ஒன்று போயிடுவோம். நமக்கு எதையும் என்ன, அந்த பிரச்சனையை மிகவும் நீட்டி விடுகின்ற நிலை சில அல்லது ஒரு கணிசமான பெற்றோர்களிடத்துல இருக்கிறது. தானா தீர்றத்தை தலையிட்டு பெருசாக்குறது. இதுல குறிப்பாக தாய்மார்கள் என்ன செய்யற, பெண்ணை பெற்ற தாய்மார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கைட் பண்றது. அவங்களுக்கு என்ன நடந்தது இன்னைக்கு, அங்க என்ன பேச்சு, இப்படி நடக்காத, இப்படி செய்யாத, அப்படி இவங்க நலவு செய்யறத நினைக்கிறாங்க. நலவு செய்யறா நினைக்க கூடியவர்களால கணவன் வாரா ஒரு சிந்தனையோட வாரா, நாளைக்கு இப்படி நடக்கணும்னு வாரா. இங்க வந்து பார்த்தா நீ கொஞ்சம் கோபத்தை காட்டி, இப்பயே நீ காட்டிக்கின்றால் தான் அவரை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அவன் சமாதானமாக உணர்வோடு அவன் வந்திருப்பான். வந்திருந்தா இவன் அப்படியே நிக்கிறான், என்ன நான் சமாதானப்படுத்திட்டு தானே போனேன், இது எப்படி மாறிச்சு என்று எடுத்து பார்த்தா உமாட்ட இருந்து கோல் வந்து இவன் என்ன முடிவு எடுக்கிறான், இவள் தான் காரணம் இந்த பிரச்சனை, நீ உமா வீட்டுக்கு போகக்கூடாது இந்த பிரச்சனைக்கு. அப்படியா இல்லையா, எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரியான சிக்கல் வளர்வதற்கு இவர்களுடைய கைடன்ஸ். பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் முடிச்சு கொடுக்கிறவர் நல்லவனை பார்த்து முடிச்சு கொடுக்கணும். நல்லவராக பார்த்து முடித்து கொடுத்து விட்டால் அவங்களுக்கு இடையில சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். அவர்களே பிரச்சனையை தீர்த்து கொள்கின்ற அமைப்பில் விட்டோம், அவர்களாக தேடி வராத வரைக்கும் விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை மிச்சம். சீரியஸ் என்ன தலையுடன் ஒழுக்க பிரச்சனை, காயப்படுகின்ற அளவுக்கான அடிதடிகள், இந்த மாதிரி அவன் நிலைமை வந்தால் பரவாயில்ல. சாதாரணமாக முடிந்துடுற பிரச்சனையை இழுத்து நம்ம விட்டோம் என்று சொன்னால் இவைகள் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வோட இரண்டு முன்மாதிரியில் நாங்கள் என்ன பார்க்கிறோம், இந்த மாதிரியான நடைமுறை வரக்கூடாது, இந்த மாதிரியான நடைமுறை வரக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். சில நேரங்களில் தந்தையும் தாயும் தலையிட வேண்டும், அதற்கு சுன்னாவிலே அனுமதி இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அது என்ன பிரச்சனை என்றால், விவாகரத்து என்ற அளவுக்கான ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், தலையிட்டு பேசலாம். விவாகரத்துலாம் முடியணும், இது சரி வராது என்கின்ற நிலை இருந்தால் அவர்கள் தலையிடலாம். அது போன்று இல்லாத பிரச்சனைகளிலெல்லாம் அவர்கள் தலையிடுவார்களாம். மகள் நோயில் இருக்கிறான், நோயில துடிச்சு கண்டிக்கிறான், கணவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யறான், இல்லை கொண்டு போறான்ல, அப்ப தலையிடுங்க. இந்த மாதிரி இல்லாம நோயாக்குற வேலைகளை நாம பார்க்கக்கூடிய நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிற இருக்கிறது, இது மாற வேண்டுமா.